விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பல்வேறு பகுதிகளிலும் வித்தியாசமான வழிகளில் விநாயகர் சிலைகளை வைத்து மக்கள் வழிபட்டனர். சென்னை கீழ்கட்டளையில் பேருந்து நிலையம் அருகே சந்திரயான் 3 ராக்கெட்டை விநாயகர் லேப்டாப் மூலம் விண்ணில் ஏவுவது போல தத்ரூப வடிவில் விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. விநாயகர் இருக்கும் ராக்கெட் மேலே எழும்பி பத்திரமாக தரையில் இறங்குவது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் 5000 தேங்காய்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள அரங்கில் பிரம்மாண்டமான விநாயகர் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. தென்னந்தோப்புக்குள் காட்சியளிக்கும் விதமாக அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. தென்னந்தோப்பை கடந்து வந்தால் தேங்காய் வடிவத்திற்குள் விநாயகர் காட்சியளிப்பது போன்று அமைக்கப்பட்டுள்ளது. கோவை அரசூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை 2 தினங்களுக்கு முன்பு கொண்டாடினர். அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைக்கு ரோபோ மூலம் தீபாராதனை நடத்தப்பட்டது. கல்லூரியின் மெக்கட்ரானிக்ஸ் துறை மாணவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ரோபோ விநாயகருக்கு தீபாராதனை காட்டியது. விநாயகருடன் விஞ்ஞானமும் இணைந்த காட்சிகள் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகின்றன. விழுப்புரத்தில் இயற்கை சூழலை பாதுகாக்கும் வகையில் கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம் உள்ளிட்ட 1000 கிலோ அளவில் நவதானியங்களை கொண்டு 12 அடி உயரத்தில் விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஸ்ரீவைகுண்டம் அருகே முத்தாளங்குறிச்சியில் 5.5 அடி உயரத்தில் அமைந்துள்ள முக்குருணி அரிசி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடந்தது. திருச்சி மலைக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு செய்தனர்.